வணக்கம் நண்பா. அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்கு பணியிட மாறுதல், கல்லூரி ஆசிரியர் கழகம் கோரிக்கை. அரசு கல்லூரிகளில் பணியாற்றி வரும் பேராசிரியர்களுக்கு பணியிட மாறுதல் நடத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக சங்கத்தின் மாநில தலைவர் த. வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி துறையின் கடந்த கால செயல்பாடுகளின் பாதக சாதகங்களை ஆராய்ந்தும், பொதுமக்கள் மாணவர்கள் ஆசிரியர் கழகத்தின் எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்தும், உயர்கல்வியின் வளர்ச்சிக்கான தொடர் பணிகளையும் சிறப்பாக செய்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. இதனால் உயர்கல்வித்துறையின் செயல் ஆசிரியர் கழகம் பாராட்டி வரவேற்கிறது. மாறாக அரசு கலைக்கல்லூரிகளில் இரண்டாம் நிலை கல்லூரி முதல் வருகள் நியமனத்தை பல ஆண்டுகால இடைவெளிக்கு பிறகு கலந்தாய்வு மூலம் விரைந்து நடத்த ஏற்பாடு செய்துள்ள தகவல் பேராசிரியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தமிழக முதல்வரின் நேர்மையான வெளிப்படைத்தன்மையான மேலும் ஒரு சான்றாக உள்ளது. கூடுதலாக இரண்டாம் நிலை கல்லூரி முதல்வர்களை நியமனம் செய்து கலந்தாய்வு மூலம் பணியமர்த்துவதற்கு முன் ஏற்கனவே இரண்டாம் நிலை அரசு கல்லூரிகளில் நியமனம் செய்யப்பட்டு பணியாற்றி வரும் முதல்வர்களுக்கு பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தினால் அவர்களின் செயல்பாடுகள் மேலும் சிறக்க வாய்ப்புள்ளது. அதேபோல கல்லூரி பேராசிரியர்களுக்கும் கடந்த 3 ஆண்டுகளாக பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடத்தாத நிலையில் கரோனா தொற்றின் தாக்கம் குறைந்து இயல்பு நிலை திரும்பும் பட்சத்தில் நேரடியாகவோ இணைய வழியாகவோ கலந்தாய்வு நடத்தி நேர்மையான முறையில் பணியிட மாறுதல் பெற காத்திருக்கும் பேராசிரியர்களின் விருப்பத்தை உயர்கல்வித்துறை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இதை போன்ற TRB செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நண்பர், நன்றி, வணக்கம்.